வணக்கம். இன்றைக்கி நம்ம லெவலிங் ப்ரொசீஜரில் வந்து நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைபாடு, லெவலிங் ஸ்டாஃபு, அடுத்து இந்த லெவலுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நம்ம எப்படி அதை செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கப்போம். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஐபிஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் லென்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் சைடில் இப்படி, ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் சைடு வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் லெவல். இந்த ஸ்பிரிட் லெவலில் பார்க்குறது அந்த மிரரில் வந்து உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பிரிட் லெவலில் வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹரிசான்டலாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த லைன் ஆஃப் சைட் வந்து ஹரிசான்டலாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் லெவல் வந்து சென்டர், அந்த ஸ்பிரிட் லெவலில் இருக்கிற பபிள் வந்து என்ன பண்ணும், சென்டருக்கு வந்து வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹரிசான்டலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபுட் ஸ்க்ரூஸ் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் வந்து லெவல் டியூப், அந்த பபுள் வந்து சென்டருக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங். ஸோ நம்ம கேமராவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் பேரலக்ஸ். ஸோ இந்த எலிமினேஷன் ஆஃப் பேரலக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் ஹேரை வந்து சென்டருக்கு கொண்டு வர்றது. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங், நம்ம கேமராவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸிங், அது இப்போ அந்த மெத்தட் பேர் தான் ஃபோக்கஸிங் ஆஃப் த ஐபிஸ். நம்ம லென்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், அந்த லென்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி வரும். ஸோ ட்ரைபாடில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஜெக்ட் இந்த வழியாக பார்க்கும்போது லைன் ஆஃப் காலிமேஷன் வந்து ஹரிசான்டலாக இருக்கணும். ஸோ அப்படி ஹரிசான்டலாக இருந்தால் தான் நம்ம பார்க்குற ரீடிங் வந்து நேராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நேராக வைக்கல அப்படின்னா ரீடிங் வந்து இப்படி முன்னப்பனாக இருக்கும், மேலே அப்படி இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால முன்னப்பனாக வந்து இருக்கும். அதனால் நம்ம ட்ரைபாட் மேலே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐ ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அது ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த லெவல் டியூப், ஃபஸ்ட் இந்த லெவல் டியூப்பில் பாருங்கள், இந்த சென்டரில் இருக்க பபுள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ அப்படி ஓரமாக இருக்க போது லெவல் டியூப் வந்து மேலே இந்த பக்கம் இருக்குது. ஸோ எந்த பக்கம் லெவல் டியூப் வந்து மேலே இருக்கோ, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அந்த லெவல் டியூப் வந்து அந்த பபுள் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து இப்படி மேலே ஏறி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா நம்ம இப்படி சென்டருக்கு கொண்டு வரணும். ஸோ அது சென்டரில் இருந்தால் தான் என்ன அர்த்தம், நம்ம டெலஸ்கோப் வந்து சென்டரில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். தட் இஸ் லைன் ஆஃப் காலிமேஷன் வந்து ஹரிசான்டலாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அடுத்து இதை எப்படி சென்டர் கொண்டு வந்து லெவல், அதாவது லைன் ஆஃப் காலிமேஷன் வந்து சென்டர் கொண்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பபுள் வந்து நமக்கு சென்டரில் வரணும், அதான் வந்து முக்கியம். அது எந்த பக்கம் திருப்பினாலும் அது வந்து சென்டரில் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்க்ரூ ஹெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த டெலஸ்கோப்பை ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்க்ரூ ஹெட்டுக்கு வந்து பேரலாக வைக்கணும், பேரலாக ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து பேரலாக இருக்கணும், இந்த லெவல் டியூப் வந்து ரெண்டு ஸ்க்ரூ ஹெட்டுக்கு வந்து பேரலாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸ்க்ரூ ஹெட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஒன்று இன்வெர்ட்ஸ், ஒரு இதை மட்டும் இப்படி தனியாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, ஒன்று சேர்ந்தாப்பில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், இன்வெர்ட்ஸ் இல்லை அவுட்வர்ட்ஸ். ஸோ இன்வெர்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அவுட்வர்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுமாங்கிறத மேலே வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த பபுள் டியூப் வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் லெவல் டியூப் வந்து இன்வெர்ட்ஸ் திருப்பும் போது லெவல் டியூப் வந்து ஒரு பக்கமாக போகுது, பட் எனக்கு அவுட்வர்ட்ஸ் திருப்பினா தான் என்ன ஆகுது அப்படின்னா லெவல் டியூப் வந்து சென்டருக்கு வந்து வருது. ஸோ இப்போ வந்து நான் இன்வெர்ட்ஸ் அமுக்கிறேன், லெவல் டியூப் வந்து ஓரமாக போகுது, பட் எனக்கு என்ன வேணும், சென்டரில் வந்து நிற்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இன்வெர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் மாற்றி வைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் லெவல் டியூப் வந்து கொஞ்சம் சென்டருக்கு வந்து நிற்கிது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா திருப்பி என்ன இது எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இன்வெர்ட்ஸ் திருப்ப திருப்ப பார்த்திங்கன்னா லெவல் டியூப் வந்து அந்த மாதிரி சென்டருக்கு வருதில்ல. ஸோ இந்த மாதிரி சென்டருக்கு வரணும். ஸோ அட் மேபி அது இன்வெர்ட்ஸாக அவுட்வர்ட்ஸாங்கிறது நம்ம அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. சில டைம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ஸ் திருப்பினா வரும், சில டைம் பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட்ஸ் திருப்பினா வரும். ஸோ பாருங்கள் இப்போ நான் இன்வெர்ட்ஸ் திருப்புறேன், அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியே போகுது. ஸோ என்ன பண்ணணும், நான் இப்போ அவுட்வர்ட்ஸ் திருப்புறேன், அவுட்வர்ட்ஸ் திருப்பி சென்டருக்கு வந்து கொண்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக பபுள் டியூப்பை. ஸோ இப்போ எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நிற்கிது, ஓகேங்களா. ஸோ இப்போ சென்டரில் வந்து நின்றுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ இது வந்து ஸ்டெப் ஒன், அதாவது ட்ரையல் ஒன்னில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அதுக்கடுத்து இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அந்த லெவல் டியூப்பை அந்த ரெண்டு இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேரலாக வச்சுருந்தோம், அடுத்து பெர்பெண்டிகுலராக வைக்கணும். பெர்பெண்டிகுலராக வச்சுட்டு அந்த தேர்டு லெவல் ஹெட் இருக்குல்ல அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒன்று கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ். ஏன்னா இப்போ ஒரு இது தான் இருக்குது, இப்போ நம்ம ரெண்டு இருந்துச்சுன்னா ஒன்று கிளாக் வைஸ் ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் சுத்த முடியாது. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேரலாக வைக்கும்போது இன்வெர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் பண்ணணும். பெர்பெண்டிகுலர் வச்சதுக்கப்புறம் அந்த தேர்டு லெவலிங் ஸ்க்ரூக்கில்
அந்த ஸ்க்ரூ ஹெட்டை வந்து நம்ம வந்து கிளாக் வைஸ் லேண்டு கிளாக் வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ தட் அந்த சென்ட்ரல் பபுள் வந்து திருப்பி சென்டருக்கு, ஏன்னா அப்போ நம்ம திருப்பினதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த பபுள் டியூப் வந்து கொஞ்சம் வேறு ஓரமாக போயிடும். ஸோ இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ ஒவ்வொரு டையும் நம்ம வந்து என்ன ஒவ்வொரு ட்ரையலாக பண்ணணும். ஸோ இது வந்து செட்டப் ஒன் பண்ணிட்டோம், இப்போ செட்டப் டூ பண்ணுறோம், செட்டிங் டூ பண்ணுறோம். ஸோ இப்போ திருப்பி இப்போ சென்டர் வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ பெர்பெண்டிகுலராக வச்சு அதை கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ திருப்பும் போது சென்டரில் வருதாங்கிறத பார்த்து செக் பண்ணிவிட்டு பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணணும், இது ட்ரையல் டூ. ட்ரையல் டூவில் திருப்பி அதே ப்ராசஸ், திருப்பி அந்த ரெண்டு ஸ்க்ரூ ஹெட்டு, முதல்ல நம்ம பண்ண ரெண்டு ஸ்க்ரூ ஹெட்டுக்கு பேரலாக வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகன்றிருக்கு, நம்ம முன்னாடி பக்கமாக சென்டராக இருந்தது இப்போ திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நகன்றுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், திருப்பி டேர்ன் பண்ணணும், தட் இஸ் இன்வர்ட்ஸ் இல்லை அவுட்வர்ட்ஸ் வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ தட் அக்யூரேட்டாக சென்டருக்கு வருதா அப்படிங்கிறத பார்த்துடணும். ஸோ ட்ரையல் டூவில் செகண்ட் செட்டப் திருப்பி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் செக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் எந்த பக்கம் திருப்பினாலும் என்ன ஆகும், திருப்பி நான் தேர்ட் ட்ரையலுக்கு செக் பண்ணணும், சென்டரில் இருந்துச்சுன்னா என்ன பண்ண தேவையில்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம எப்படி நான் சுற்றினாலும் என்ன ஆயிரும், பபுள் டியூப் வந்து சென்டரில் தான் இருக்கும். ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லெவலிங். அதில் வந்து தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லெவலிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரிங், அதாவது எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வைக்கிறது. அடுத்து வந்து லெவலிங், லெவல் பண்ணுறது. ஸோ அந்த லெவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை லெவலிங் ப்ராசஸ் டோட்டல் ப்ராசஸ் வேறு, லெவலிங்கிற டோட்டல் ப்ராசஸ் வந்து ரீடிங்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெவலிங்கே லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது லைன் ஆஃப் காலிமேஷனை சர்ஃபேஸுக்கு ஹெட் சர்ஃபேஸ்க்கு ஹரிசன்டலாக கொண்டு வர்றது. ஸோ இந்த ஸ்க்ரூ ஹெட்டுப்போட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா மேலே இந்த விட்டை பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேருந்து இங்கே தான் போகும். ஸோ அப்போ அப்போனா என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப வந்து ட்ரைபாடே கோணலாக வச்சுக்கிட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும், ட்ரைபாடை வந்து வச்சுட்டு அது ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம லெவலிங் ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நம்ம தேர்ட் செட்டப் பார்த்துக்கலாம், தட் இஸ் எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ் அண்ட் ஃபோக்கஸிங். அதாவது நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அது விசிபிளாக தெரியுதாங்கிறத பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபோக்கஸ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த எந்த ஆப்ஜெக்ட் தெரியணுமோ அந்த ஆப்ஜெக்ட் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ரெண்டு செட்டப் இருக்கும், ஒன்று ஃபோக்கஸிங் அண்டு பேரலக்ஸ் எலிமினேஷன். பேரலக்ஸ் எலிமினேஷனாக அந்த கிராஸ் ஹேர் வந்து தெரிகிறது, ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது அதை ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது, இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் த்ரீ. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து ஐபிஸு, ஐபிஸ் வந்து பேரலக்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு, இது வந்து ஃபோக்கஸ், அந்த லென்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி மூவ் ஆகும், அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தரோட கண்ணுக்கு வந்து விசிபிலிட்டி ஒரு மாதிரி இருக்கும், விஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அது உள்ளே கூடி பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த தூரத்தில் இருக்கிற பஸ்ஸில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எப்படி அதை என்டர் பண்ணுறது, தட்ஸ் அந்த எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ், மூணாவது அட்ஜஸ்ட்மெண்ட்.